நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச அனுமதி சீட்டுகளை கொடுத்தும் அவர்களை அழைத்து வரும் பெற்றோருக்கு 40 ரூபாய் கட்டணம் வசூலித்தும் நடத்தப்பட்ட மலர் கண்காட்சியில் செயற்கை மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் புருஷோத் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். புருஷோத், விவரங்கள். வணக்கம் அம்ரோத். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து இடம் வந்து குறைவா இருக்கு. ஆனா அது போக அம்பாசமுத்திரம் பகுதியில வந்து பொழுதுபோக்குங்கிற இடத்துன்னு பார்த்தா அணைக்கட்டு பகுதிகள் மட்டும்தான் இருக்கு. அது போக இப்போ வரக்கூடிய மணிமுத்தாறுல வந்து ஒரு 7 கோடி ரூபாயில ஒரு பூங்கா அமைக்கிறதா ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனா தற்போதைக்கு வரைக்கும் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்குமே ஒரு பொழுதுபோக்கு இடம் இல்லாத காரணத்தினால இங்க ஒரு தனியார் மண்டபத்துல வந்து கடலூரை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பு வந்து மலர் கண்காட்சியை வச்சிருக்காங்க. அது வச்சது மட்டும் இல்லாம அப்பகுதியில உள்ள ஒரு 40க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் 2000 டிக்கெட் வீதம் கிட்டத்தட்ட 30-40,000 டிக்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கதா தகவல் இருக்கு. இந்த டிக்கெட்ல எப்படின்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைகளை இலவசமா அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை தனியா யாரும் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மையமா வச்சு அவங்கள கூட்டிட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சலைக்கு 40 ரூபா வீதம், ஒரு குடும்பத்துல இருந்து எப்படியும் வந்தா எப்படியும் ஒரு 10 பேர் 5ல இருந்து 10 பேர் வருவாங்க, அப்போ அதுல ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மேலும் இங்க உள்ள ஸ்டால்கள்ல ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஒவ்வொரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சரி, இதெல்லாம் போக நம்ம போய் பிள்ளைகளுக்கு இந்த கண்காட்சியை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது அங்க உள்ள போய் பார்த்தா மலர் கண்காட்சின்னு சொல்லிங்க பேர்லதான் அந்த விளம்பரம் செய்யப்படுது. சரி, இங்க உள்ள மக்களுக்கு எல்லா மலர் கண்காட்சினா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூட்டு போய் காட்டலாம்னு சொல்லி கூட்டு போகும்போது அங்க வந்து போய் பார்த்தா எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஷாக்கு, பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள் வரைக்கும் ஒரு ஷாக்கு. என்னன்னா பேப்பரான பூ, அதாவது பிளாஸ்டிக் பூன்னு சொல்ற மாதிரி ஒரு பேப்பரான பூவை வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அது மூலமா பல பொம்மைகள், அந்த யானை குதிரை போன்ற பொம்மைகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க.